விஆர் நாலேஜ் டிஜ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் எஸ்எஸ்சின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி இருந்தால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அல்லது முதன்முறையாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல உள்ள நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களிடம் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பரை இந்த இடத்துல மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கெஜெட்டில் பெயர் மாற்றம் செய்திருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெஜெட்டில் உள்ள மாதிரி நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அம்மா பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. மதர் நேம் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டு வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் அதையே இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உள்ள ரோல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங்கிற இடத்துல நீங்கள் 10th எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கேட்டகிரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியனுங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய உடம்பில் உள்ள அங்க அடையாளங்களை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஊனமுற்றவராக இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரி எதுவோ அதை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய தற்போதைய முகவரியை டைப் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ண முகவரி தான் தற்போதைய முகவரி என்றால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே டைப் பண்ணியிருக்கிற அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ்லையும் ஷோ ஆகும். அடுத்து சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அடிஷ்னல் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐ அக்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாப் அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இரண்டில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன்னு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோ ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இரண்டு இருக்கும் வந்திருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷோ ஆகும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க, வேண்டும் என்றால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வைத்து இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டரில் நீங்கள் மூணு மாவட்டங்களை சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஸ்டேட்டு விட்டு வேறு ஸ்டேட்டில் இடம்பெயர்ந்து வாழ்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் போஸ்ட்டு கூட இந்த இடத்துல டைப் பண்ணணும். இதில் ஆறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதை முதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறீங்களோ அதனுடைய போஸ்ட் கூட இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்தடுத்த போஸ்ட் கோடுகளை இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி இருந்தால் 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கோங்க, அல்லது 10th ஈக்குவலான கோர்ஸ் படித்திருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th பாஸ் பண்ணி இருந்தால் பாஸ்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ண விரும்பினால் உங்களுடைய கல்வி தகுதிக்கான ஜாப் வரும்போது அதை உங்களுக்கு தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் ஆனது JPEG அல்லது JPG இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைஸ், ஃபோட்டோவாக இருந்தால் 20-50 KB சிக்னேச்சராக இருந்தால் 10-20 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ என்றைக்கு எடுத்ததுங்கிற டேட்டை இந்த இடத்துல கொடுக்கணும். அடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவில் டேட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐ அக்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சாவை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்த பிறகு உங்களால் எந்த டீட்டெயில்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொடுத்த அனைத்து தகவல்களும் சரியான தகவல்கள் என்றால் ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு இது போல் ஷோ ஆகும். அதுவே நீங்கள் வேறு கேஸ்டாக இருந்தால் பேமெண்ட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.